குடிங்க, ரெண்டு பேரும் குடிக்க முடியாது. என்ன பாலும் தயிர் வாங்குறதுக்கா தனித்தனியா வாளி வாங்கியிருக்கோம். தயிருக்கு ஒரு வாளி, பாலுக்கு ஒரு வாளி வாங்கியிருக்கோம். எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பாத்திரம் வாங்கணும் வாங்கணும் தான் ஆசையா இருக்கும். அதனால நாங்க நிறைய பாத்திரம் வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய பாத்திரம் வச்சு சமைச்சிட்டு இருக்கோம். அந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் நாங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இவ்வளவுதான் எங்கள்கிட்ட இருக்கிற தலைவடா. இன்னும் என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் பத்தலன்னு, வாங்க பாக்கலாம் என்னென்ன பொருள். என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அத்தானும் அக்காவும் சேர்ந்துதான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இப்ப வந்து நாங்க ஜாமன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பாத்திரம் வாங்கணும் வாங்கணும் தான் ஆசையா இருக்கும். அதனால நாங்க நிறைய பாத்திரம் வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவோம். சரி வாங்க, என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்திரம் போய் தூக்கிட்டு வந்துடுற மூட்டைய. எங்க இருக்கு பார்சல்? எல்லாம் வேக வச்சிருக்க கொண்டாந்து இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் வாங்கிட்டு வந்த ஜாமம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துறேன்னா அதே மாதிரி கஷ்டப்பட்டுதான் இறக்குற மாதிரி இருக்கு. நான் வாங்க, சரியான வெயிட்டா இருக்கு. குடிங்க, ரெண்டு பேரும் பிடிக்க முடியாது. என்ன பாத்திரம் வரமா? மதுரை மேலூர்ல இருந்து வச்சிருக்க பாத்திரம். என்ன நம்மள ஒரு அக்கா கிடைச்சு இது கலப்பா இல்ல? ஜவுளி விக்கிறீங்க, ஜவுளி விக்கிறீங்க தானே தம்பி? நல்லா இருக்கிறீங்களா? இந்த முட்டையிலதான் வாங்கிட்டு வந்த பாத்திரம் எல்லாம் இருக்குது. இப்ப பிரிச்சு பாத்திரலாம். நாங்க வந்து வாங்கிருக்கிற ஜாமம் வந்து ஏற்கனவே இல்லாத பொருள் தான் வாங்கிருக்கிறோம். பாலும் தயிர் வாங்குறதுக்கா தனித்தனியா வாளி வாங்கிருக்கோம். தயிருக்கு ஒரு வாளி, பாலுக்கு ஒரு வாளி வாங்கிருக்கோம். சூப்பரா நல்ல மாடலா. நான் தானே செலஞ்சர் பண்ணி எடுத்தேன். பத்து லிட்டருக்கு மேடம், பத்து லிட்டரு, எட்டு லிட்டரு தம்பி இது. பத்து லிட்டருனா எட்டு லிட்டரு? ஆமா ஆமா, எட்டு லிட்டரு. மக்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு ரெண்டு அண்ணன் கூட, சில்வர் அண்ணன் கூட வாங்கியிருக்கேன். பருப்பு எல்லாம் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். கழுவுறதுக்கு காய், பருப்பு இதெல்லாம் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு அண்ணன் கூட வாங்கியிருக்கேன். பாக்கி பொருள் காய் இதெல்லாம் போட்டு அலசி கழுவுறதுக்காக சட்டி, ரெண்டு பெரிய சட்டி வாங்கியிருக்கேன். நாங்க வந்து மெயினா சாப்பிடணும், அதனால எங்களுக்கு தட்டு புதுசா வாங்கியிருக்காங்க. பால் குடுத்துட்டா? ஆமா, எல்லாம் நீங்க புது தட்டுலதான் சாப்பிட போறோம். புது தட்டுல தான் சாப்பிட போறோம். அடுத்து காய் வளர்ச்சுற மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ரெண்டு கோவலை வாங்கியிருக்கேன். அரிசி இதெல்லாம் கழுவுறதுக்காக அண்ணன் கூட ஒரு அஞ்சு இது வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கழுவுறதுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு அண்ணன் கூட வாங்கியிருக்கிறோம். அஞ்சு அண்ணன் கூட வாங்கியிருக்கு. அடுத்த ஐட்டம் எறும்பு இது வந்து காய்கறி செய்யறதுக்கு சிரமமா இருக்கு. காய்கறி செய்யறது வடை கரண்டி, இது வந்து காய்கறி செய்யறது. கரண்டி எங்கள்கிட்ட பத்தாம இருக்குன்னு ரெண்டு கரண்டி வாங்கிட்டு வந்திருக்க. அண்ணன் கரண்டி, பெரிய கரண்டி ரெண்டு, நல்லா செவி சரியா வெயிட்டா இருக்கு. வெயிட் சரியா உள்ள கரண்டி ரெண்டு. இதுதான் அப்போ வச்சுக்கிட்டு நாங்க சாப்பாடு போடுற கரண்டி. இது வந்து பழைய மாடல் இந்த கரண்டி. அதுக்கு முன்னால இந்த கரண்டி தான் வச்சு சாப்பாடு போடுவோம் நாங்க. ஸ்கூல்ல சாம்பாருக்கு தான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைல. என்ன இப்ப வந்து இந்த கரண்டிய பார்த்தானே ஆசையா இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்கு. எவ்வளவுதான் சில்வர் கரண்டி இருந்தாலும் இந்த மாதிரி அலுமினியம் கரண்டிக்கு ஈடாகாது எதுவுமே.
காய் எல்லாம் வெட்டி வைக்கலாம் ஸ்வீட் எல்லாம் எடுத்து வைக்கலாம் ட்ரே ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் குழம்பு ஊத்துறதுக்கும் கொஞ்சம் வந்து கைப்பிடி நீளமா உள்ள கரண்டியா ரெண்டு கரண்டி வாங்கி இருக்கிறோம் எங்க டீம் நல்லா சாப்பிடும் நல்லா ரெண்டு கரண்டி போலாம்னு பெரும் கரண்டியா ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாரி மாதிரி ஏற்கனவே வந்து பழைய சட்டில தான் வந்து கேசரி கிண்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு கைப்பிடி இல்ல தூக்குறதுக்கு சிரமமா இருந்துச்சு அதனால இப்ப இந்த காது வச்ச சட்டி வந்திருக்கு கைப்பிடி சட்டியா பாருங்க எவ்வளவு அழுத்தமா இருக்குது பாருங்க நாலு காது இது வச்சிருக்கு கூட்டு பொரியல் காய் போறதுக்கு கரண்டி எடுத்துக்கிறோம் பத்து கரண்டி பதினோரு கரண்டி எடுத்துக்கோம் இது வந்து கோவல மூடி வைக்கிறதுக்கு சில்வர் கோவல மூடி வைக்கிறதுக்கு தாம்பாளம் ரெண்டு சூப்பரான தாம்பாளம் போட்டுருங்க அப்படியே பேஷன் வந்து எங்கள்ட்ட பற்றாக்குறையா இருக்குன்னு பெரிய பேஷனா ரெண்டு எடுத்து வந்திருக்கிறேன் ஏப்பா பளிச்சுன்னு இருக்கேன் புது பேஷன் நல்லா வெயிட் சரியான வெயிட்டா இருக்கு ரெண்டு கிலோ இருக்கும் ஒரு பேஷன் வெயிட் என்ன பார்சல் அது இது அருவாமனை ஒரு இடத்துல வாங்கின தம்பி இது ஒரு இடத்துல பற்றையில அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் காய் மீன் கறி இதெல்லாம் வெட்டுறதுக்காக வேண்டி பாருங்க இறைய மீன் கறி எல்லாம் வெட்டுறதுக்கு மொரட்டடியான கோடாலி மாதிரி ஒரு அருவாமனை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன அருவாமனை அருவாமனை கோடாலி என்னது செலஞ்சன் மணி தான் வாங்கின பெரிய மீன் எல்லாம் நம்ம சமையலுக்கு பண்றோம்ல பெரிய மீன் அறுக்க வெட்டணும் அதுக்காக கட் பண்றதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கோடாலி மாதிரி ஒரு அருவாமனை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆட்டுக்கறியே வெட்டலாம் இருக்கு ஒரு ஆடைய அதே மாதிரி இந்த காய் எல்லாம் வெட்டுறதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க வெட்டுறதுனால அது அதுக்கு சைஸுக்கு ரெண்டு அருவமனை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் காய்கறி எல்லாம் கட் பண்ற மாதிரி நம்ம டீம்ல ஒரு அன்னைக்கு இது பிடிக்கும் இந்த மாதிரி அருவமனை தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி போய் செலக்ஷன் பண்ணி அடிக்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பட்டறையில போய் பட்டுக்கோட்டையில ஒரு மற்றையில போய் வாங்கினது பட்டுக்கோட்டை அருவமனையா அருவமனை பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கதெல்லாம் பல ஐட்டம் இதெல்லாம் பழைய இடம் தான் இது வரைக்கும் இதுல இருந்து இந்த பக்கம் இருக்கிறது பூரா எல்லாம் பழைய பொருள் பண்ண மாட்டேன் பழைய சமையலுக்குள்ள பொருள்வா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் புது பொருள்வா இப்ப வாங்கிட்டு வந்தது நல்லா ஹெவியா எல்லாம் எல்லாம் வெயிட் உள்ள பொருளா தானே பார்த்து எடுத்தோம் சிக்கிரி வீணா போகாத அளவுக்கு அருவமனையை பார்த்தவொடனே ஒரு ஆளுக்கு வாய் ஊறுது சரி பெரிய அருவமனை யாரும் வெட்டுறது பெரிய அருவமனை பெரிய ஜனமா இருக்குல்ல அது உள்ள கொடுத்துருவோம் பெரிய அருவமனை வந்து நம்ம பங்கேற்றா இருக்கு குடுக்கணும் தம்பி பெரிய டீம்ல பெரியவங்க இதெல்லாம் வச்சு பெரிய சமையலுக்கு தாராளமா சமைப்போம் எந்த சாமான் வாங்கினாலும் ரொம்ப கெட்டியா வாங்கினீங்கன்னா அழுத்தமா ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும் நம்ம மேல மேல நம்ம சாமான் வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல சில பேர் வெயிட்லெஸ்ஸா வாங்குவாங்க செலவு அதிகமா போயிரும்னு நீங்க வந்து அது மாதிரி வாங்கிறாங்க அடிக்கடி வீணா போயிரும் பாத்திரம் எல்லாம் இன்னைக்கு வந்து புது பாத்திரமும் சேர்த்துதான் இன்னைக்கு சமையல் ஆரம்பிக்க போறோம் இவ்வளவு எங்கள்ட்ட இப்ப சமையல் சாமான் இருக்கு இதை வச்சு தாராளமா பெரிய சமையல் சமைப்போம் இதே வந்து எங்களுக்கு போதுமான சாமான் தான் இதுக்கு மேல வாங்கினோம்னா எங்களுக்கு கழுவுறதுக்கு சிரமம் அதனால இதுலயே வச்சு நாங்க சமைச்சுக்கிறோம் இத பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க